நம்ம சேனல்ல வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டம் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய மலை பிரதேசம் தான் வந்து ஆளுங்க எல்லாமே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்பப்ப கீழே வருவாங்க வந்துட்டு போவாங்க அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டு நேரம் நல்ல சரியான மழை ஊற்று ஊற்றுன்னு ஊத்திக்கிட்டு இருக்குது கண்ணு முன்னு தெரியாம அட்டி அட்டின்னு புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு டிரைவிங் வந்துகிட்டு இருக்குது போய் கீழே போயிட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரலாம் வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமான பொண்ணு தான் இப்போ தான் ஒன் இயர் தான் ஆகுது குழந்தை இல்லை தன்னுடைய கணவர் வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு காய்கறி ஜாமான் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மலையிலிருந்து கீழே உள்ள கடைகளுக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அந்த மலை பிரதேசத்துல சரியான மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குது அப்பயும் வைப்பரசு போட்டு நம்ம இந்த பொண்ணு வந்து டிரைவிங் பண்ணிகிட்டே இருக்கு திடுதுப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நின்னுகுச்சு அந்த பொண்ணு காரை எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி பாக்குது ஆனா கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கு திருத்தர்றேன் அந்த நேரம் பார்த்து பஸ்ஸு இந்த மாதிரி டூ வீலரு ஆட்டோ எதுவுமே வர்றதில்ல ஏன்னா அவ்வளவு மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த பொண்ணு தேவையில்லாமல் வெளியில வந்து சிக்கிச்சு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டே இருக்கு ஏழு மணிலிருந்து பத்து மணி வரையும் பஸ்ஸே வரவே இல்லை நல்லா பத்து மணி ஆன உடனே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணுறாரு இந்த பொண்ணோட மொபைலில் வந்து சார்ஜ் இல்லாம இந்த பொண்ணை வந்து காண்டக்ட் பண்ண முடியல இந்த பொண்ணும் கணவரை காண்டாக்ட் பண்ண முடியல ஐயோ இப்போ என்னடா பண்ணுது சரியான நேரமா பார்த்து சிக்கிக்கிட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கார் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது வண்டி வந்தால் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து பார்த்தா சுமார் ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த பதினோரு மணியில் வந்து இந்த சா அந்த ரோட்ல வந்து யாருமே இல்லை ஒரே ஒரு கார் மட்டும் வருது எதாவது கார் வந்தால் லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் மெதுவாக வரவும் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் அந்த காரு ரொம்ப மெதுவாக வந்துகிட்டு இருக்குது என்னடா அது எப்படி எறும்பு ஊர்ற மாதிரி ஊர்ந்து வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சரி நம்ம கார் உள்ளே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மழை பெஞ்சிகிட்ருக்கும் அப்படியே அந்த காரு லைட்டாக மூவ்மெண்ட்டில் இருக்கும்போதே இந்த பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே பூந்துருது உள்ளே பூந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து நெகுரு முதுமுதுவாக வந்து நமந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பயும் உடனே வந்து அந்த பொண்ணு கவனிச்சிருச்சு டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை என்னடா அது பத்து பதினோரு மணி இருக்கும் டிரைவர் சீட்டில் யாருமே இல்ல கார் எப்படா வந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அப்படியே பயம் வந்துருச்சு கார் முன்னாடி பின்னாடி வந்து பார்க்குது என்னடாது யாருமே இல்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கார் வந்து தான் இருக்குது உடனே பயம் வந்து இந்த பொண்ணுக்கு ஊசி போட்ட மாதிரி ஆயிடுது இருந்து தலை வரைக்கும் அப்படியே சுமார் ஒரு தொண்ணூறு டிகிரி ஒரு திருப்பம் இருந்துச்சு எதிரில் வந்து ஒரு கிடுகிடு பள்ளமும் இருந்துச்சு நம்ம நிச்சயமா கண்டிப்பா காரோட சமாதி இன்னைக்கு செத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சுகிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காரோட ஜன்னலுக்கு வெளியிலிருந்து ஒரு கையை தபக்கணும் உள்ள நுழைஞ்சி ஸ்டீரிங் வேலை இது வந்து ஸ்டேரிங் வந்து திருப்புது அந்த ஸ்டேரிங் திருப்பின உடனே இந்த பொண்ணு பயத்தோட உச்சிக்கே வந்து போயிடுச்சு என்னடா அது திடீர்னு ஒரு கை உள்ளே வந்து ஸ்டேரிங்கை திருப்புதேன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தா அந்த பொண்ணு வெளியில வந்து குதிச்சிருது நம்ம அந்த பழத்தில் விழுந்து செத்துறதுக்கு இந்த கார் விட்டு வெளியில் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில குதிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் லைட் எரிஞ்சுட்டு இருக்குது தெரியுது அந்த பொண்ணு அங்கேருந்து வேகமாக ஓட்ட ஓட்டமாக ஓடி அந்த ஹோட்டலுக்கு போயிடுது அங்கே அந்த நாலு ஜனங்கள்லாம் இருக்காங்க ஹோட்டல் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி என்னை ஒரு கார் துரத்திக்கிட்டு வருது நான் அந்த கார் உள்ளே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறனா ட்ரைவருக்கு இவர் யாருமே இல்லை அது எப்படியும் பிளா பிசாஸ் வேலையாக தான் இருக்கும் ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தவும் என்னமாச்சு என்னமாச்சின்னு சொல்லிட்டு நடந்தது விசாரிச்சிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதுவாக வந்த கார் இல்லையா அந்த காரு வந்து கொஞ்சம் வேகமாக வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கிது நின்ற உடனே அதுக்கு பின்னாடி இருந்து ரெண்டு பேர் இந்தாண்ட வராங்க என்னடான்னு சொல்லி பார்த்தா காரை ரிப்பர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளிட்டு வந்த காரில் தான் இந்த பொண்ணு ஏறி உக்காந்துருந்துருக்குது ஏறுறாது அந்த பொண்ணு இங்கே இங்கே உடனே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை திட்டுறாங்க ஏமா நாங்கள் கார் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி முதுமொதுவாக பின்னாடி வச்சு தள்ளிட்டு இருந்தா நீ என்னடான்னா நைஸாக உள்ள போந்து வந்து உட்காந்துட்டு வரலான்னு பார்த்தா அதான் பிடிச்சி வெளில தரலான்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கை திருப்புன நீ அதுக்குள்ளே குதிச்சிங்க உடையன்ட்ட அப்படின்றாங்க இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு திகில் மாதிரி இருக்கும் வந்து கடைசியில் சப்பையா முடிஞ்சிரும் ஜோக் நல்லா இருந்ததுன்னா மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ லைக் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்